இந்து மதத்தை பற்றி பேச துவங்குவோம். யாரையும் கட்டாயப்படுத்தியோ அல்லது போர் தொடுத்தோ பரப்பப்படாத மதம் எம் இந்து மதம், நம் இந்து மதம். கொன்றால் பாவம், தின்றால் போகும் என்று எதையும் கொன்று உண்ணலாம் என்ற உணவு முறையில் இருந்து கொல்லாமை, புலால் மறுத்தல், ஜீவகாருண்ய ஒழுக்கம் மற்றும் சைவம் என்ற வரையறையை கொடுத்த உன்னத மதம் எம் இந்து மதம், நம் இந்து மதம். இந்துக்களின் புனித நூல் என்று ஒரு நூலை குறிப்பிடுவது மிகவும் கடினம். ஏனெனில் பெரியோர்கள் அளித்த அத்தனை நூல்களும் புனிதமாகவே கருதப்படுகிறது. முக்தி எனப்படும் மரணமில்லா பெருவாழ்விற்கு வழிகாட்டும் உன்னத மதம் எம் இந்து மதம், நம் இந்து மதம். வெறும் போட்டிக்காகவும் பொறாமைக்காகவும் கோயில் என்ற ஒன்றை கட்டி அதில் கொடிமரம், பிற மதம் போன்ற பூசை புனஸ்காரங்கள், பரிகாரம், பிரார்த்தனை, ஏன் பக்தி பாடல்கள் என்றில்லாமல் கோயில் என்ற ஒன்றை கட்டி அதில் வாழ்க்கையின் தத்துவத்தையும் உலக இயக்கத்தின் ரகசியத்தையும் உலகிற்கு அளித்த புனித மதம் எம் இந்து மதம், நம் இந்து மதம். ஒரு நாள் மட்டும் ஆலயத்திற்கு செல்வதாலும் புனித பயணம் மேற்கொள்வதாலும் மட்டுமே இறைவனை காண முடியாது. வெளியில் தேடாமல் உன்னுள் தேடு, உன்னுள்ளே தான் நான் இருக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மி என்று இறையுரை சொன்ன மதம், இறை உரை சொன்ன மதம் எம் இந்து மதம், நம் இந்து மதம். நம் இந்து மதம் மிகவும் தொன்மை வாய்ந்தது. நான் இந்துவாக இருக்க விரும்பும் காரணங்கள், கடவுளே இல்லை என்று சொன்னாலும் குற்றவாளி என்று சொல்லாத மதம். இன்றைய தினத்தில் இத்தனை மணிக்கோ அல்லது தினமுமோ கோயிலுக்கு சென்றே ஆக வேண்டும் என்று வலியுறுத்தாத புனித மதம் எம் இந்து மதம், நம் இந்து மதம். காசிக்கோ ராமேஸ்வரத்திற்கோ சென்றே ஆக வேண்டும், புனித பயணம் செய்தே ஆக வேண்டும் என்று கட்டளை இடாத மதம் எம் இந்து மதம், நம் இந்து மதம். இந்து மதத்தின் புத்தகத்தின் படிதான் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று ஒருபோதும் கூறாத மதம். மத குறியீடுகளை அணிந்தாக வேண்டும் என்று வரையறை செய்யாத மதம். தாம் அணிவதை தவிர மற்றவரையும் அணிய செய்ய மத போதனை செய்யாத மதம் எம் இந்து மதம், நம் இந்து மதம். தவறு செய்தவன் சாமியாராக இருந்தாலும் கூட முகத்தில் காரி உமிழும் தெளிவு உண்டு என் இந்துக்களுக்கு. இயற்கையாய் தோன்றியவற்றில் இழி பிறவி என்று ஏதுமே இல்லை. மரமும் கடவுள், மண்ணும் கடவுள், கல்லும் கடவுள், காற்றும் கடவுள், குரங்கும் கடவுள், நாயும் கடவுள், பன்றியும் கடவுள், நீரும் கடவுள், நீரும் கடவுள், நானும் கடவுள். பார்க்கும் ஒவ்வொன்றிலும் பரமாத்மாவை பார்க்கின்ற அற்புத மதம் எம் இந்து மதம், நம் இந்து மதம். எண்ணிலடங்கா வேதங்களை கொடுக்கும் மதம், பன்னிரு திருமுறைகள், பிரமாதமான பிரபந்தம், பெண் ஆசையை ஒழிக்க இராமாயணம், மண் ஆசையை ஒழிக்க மகாபாரதம், கடமையின் முக்கியத்துவத்தை உணர்த்த பாகவதம், அரசியலுக்கு அர்த்த சாஸ்திரம், மருத்துவத்திற்கு சித்தா ஆயுர்வேதம், கல்விக்கு வேத கணிதம், உடல் நன்மைக்கு யோக சாஸ்திரம், கட்டுமானத்திற்கு வாஸ்து சாஸ்திரம், விண்ணியலுக்கு கோள் கணிதம் என்று நம் பிறப்பு முதல் இறப்பு வரை, அல்ல அல்ல, இவ்வுலகின் பிறப்பு முதல் இறுதி வரை வழிவகுத்த உன்னத மதம் எம் இந்து மதம், நம் இந்து மதம்.